வெல்கம் டு செல்லம்மா கிச்சன். இன்னைக்கு நான் வந்து ஜீரா ரைஸ் பண்ண போறேன். ஜீரகம் வந்து ரொம்ப நல்லது. இப்போ நம்ம எதனா ஹெவியா சாப்பிட்டோம்னா ரொம்ப அஜீர்ணமா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஜீரகத்தை வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணியில கொதிக்க வச்சுட்டு ஹாஃப் டம்ளர் ஆற வரைக்கும் வச்சுட்டு குடிச்சோம்னா ரொம்ப நல்லது. உடனே டக்கு நமக்கு வந்து அந்த ஜீரண சக்தியை கொடுக்கும். இப்போ வந்து இந்த ஜீரா ரைஸ் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பஸ்மதி ரைஸ் வந்து 2 கப்பு எடுத்து அதை வந்து வேக வச்சு இந்த மாதிரி உதிரியா எடுத்துக்கணும். ரொம்ப குழையக்கூடாது. ஜீரகம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் வந்து 2 பச்சை மிளகாய் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 1 எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கணும். கொத்தமல்லி இல்லைன்னா புதினா எடுத்துக்கலாம். கீ வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடாகிடுச்சு. 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் இதில். இப்போ வந்து நெய் வந்து 2 டீஸ்பூன் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஜீரா பஸ்மதி ரைஸ்ன்றதால கொஞ்சம் நெய் போட்டால் கொஞ்சம் நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஜீரகத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் இதில். இப்போ ஜீரகம் வந்து பொரிஞ்சிடுச்சு. ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ண ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கணும். கொத்தமல்லி இல்லாமல் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். வேக வச்ச ரைஸை வந்து இதில் போட்டு கிளறிடுவோம். இப்போ ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் கொத்தமல்லி போட்டு இதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஜீரா ரைஸுக்கு சூட்டபிளான ஒரு சிக்கன் கிரேவி நான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல வந்து தேவையான பொருட்களை பார்க்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து 2 வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். தக்காளி வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணும். பச்சை மிளகாய் 1 பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும். பூண்டு வந்து ஒரு 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த சிக்கன் வந்து 1/4 கிலோ சிக்கன் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கணும். மிளகாயத்தூள் 1 டீஸ்பூன். அப்புறம் மல்லித்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். இந்த சோம்பு மிளகு சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டு ஒரு பேஸ்ட்டாக இங்கே அரைச்சி வச்சுருக்கேன் நான். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இதில் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கறிவேப்பிலை பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து இந்த வாஷ் பண்ணி வச்சுட்டு சிக்கன் வந்து இதில் இப்போ நல்லா வதக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து அந்த மிளகு சீரகம் அந்த சோம்பு போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான உப்பு வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் தண்ணி வரைக்கும் இதில் ஊற்றி கொஞ்சம் மூடியை போட்டுக்கணும். 1-5 நிமிஷம் வந்து இது நல்லா வேகணும். இது 5 நிமிஷம் கழிச்சு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப டேஸ்டியான ஜீரா ரைஸு வித் பெப்பர் சிக்கன் ரெடியாக இருக்குது. நீங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.